ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஏர் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட்டிவாக இனோவேட்டிவாக இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்டை நல்லாவே ரீச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகமாக இதை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பியூட்டி அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எல்லாருடைய வயதினருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி நிறைக்குது, அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஹெர்பல் ஏர் ஆயிலை மேக் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். கூடவே நம்மளுடைய ப்ராடக்ட்டையும் மார்க்கெட்டிங் பண்ணி நல்லாவே நம்ம சேல்ஸ் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கறது மாதிரி நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு லிட்டரு அளவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஹெர்பல் ஏர் ஆயிலை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு லிட்டர் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எடுத்துக்கோங்க, செம்பருத்தி பூ 50 பூ எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை அது ஒரு 100 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் வந்து 8, மருதாணி இலை நல்லா காஞ்சி அது ஒரு 50 கிராம் அப்படின்ற அளவில் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக நல்லா டீப்பாக சன்ட்ரை வந்து பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உடச்சா அப்படின்னா மொறுமொறுப்பாக டமுக்குன்னு உடையணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஹை குவாலிட்டி வச்சு வந்து பார்த்திங்கன்னா சன் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த சன்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணும்போது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணோம். இது நம்ம நார்மல் ட்ரை பண்ணுறத விட சன்ட்ரை தான் பெஸ்ட்டு. ஸோ நல்லா நீங்கள் சன்ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்மூத் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத் பவுடராக அடைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு ஆயில் கூட நல்லாவே சேரும். ஸோ இப்போ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது, இப்போ இந்த மாதிரியான பாக்ஸ் இந்த மாதிரியான ஷாஷி இது மாதிரி வருது உங்களுக்கு இப்போது மார்க்கெட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இனோவேட்டிவான ஒரு பேக். இது வந்து எம்டி பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பாரிஸ் கார்னர்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஸ்மூத் பவுடர் அரைச்சிட்டிங்க இல்லையா, அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த 1 லிட்டர் கோகனட் ஆயிலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்மூத் பவுடர் இருக்கலையா, ஒரு வெள்ளை கலரில் காட்டன் துணி, ரொம்பவே மெலீஸாக இருக்கக்கூடிய காட்டன் துணி, அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் அதில் போட்டுட்டு நல்லா முடி போட்டுடணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியில் போட்டு நல்லா அழுத்தி முடி போட்டுட்டு அந்த ஆயிலில் வந்து போடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணுங்க அந்த ஆயிலை, இது போட்டதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியண்ட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக அந்த எண்ணெயில் இறங்கிடும். ஸோ இப்போ இது மூலிகை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இப்போ இதை வந்து இறங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வந்து ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் நைட் ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே வந்து இப்போ இந்த எம்டி ஹேர் ஆயில் பாட்டில்ஸ் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிதுங்க. இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பிராண்டிங் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு லோகோ மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டிங் மாதிரியான ஸ்டிக்கர்ஸை வந்து சுற்றி ஒட்டிட்டு அழகாக இதை நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக உங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஹேர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ப்ராடக்டை மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ நல்ல முறையில் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து போச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். இப்போ இதோடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம 1 ரூபா சாஷே மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாரிஸ் கார்னரில் போன என்ன சின்ன சின்ன சாஷே பேக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட் சீலிங் மிஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். அது ஒரு 750 அந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் குறிப்பிட்ட அளவில் ஊற்றி அழகாக வந்து சாஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரெஸ்ஸிங் மிஷினை வந்து ஹீட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஒரு சாஷோவாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நம்ம 50 மில்லி அப்படின்னு சேல் பண்ணலாம், 100 மில்லி சேல் பண்ணலாம், 250 மில்லி, அப்புறம் 1 லிட்டர். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் பார்த்துட்டு எப்படி வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது, எந்தளவுக்கு அதோட டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகுதுன்றதை பொறுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த முறையில் வந்து எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படிலாம் இதை சேல்ஸ் பண்ணலாம், வேறு என்னென்ன முறையெலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா விதமான ஷாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போய் போடணும், ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தபடியாக ஆன்லைனில் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் அவுட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ப்ராடக்டோடைய காப்பியை வந்து வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேட்மார்க் மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பெரிய அளவில் இந்த பிசினஸ் வந்து பண்ணலாங்க. இதுக்கு வந்து எப்பவும் போல நீங்க பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தேவை. இல்ல சின்ன சின்ன கடைகளுக்கு போட போற அப்படின்னா தாராளமா எதுவுமே இல்லாம நீங்க தாராளமா பண்ணலாங்க இனிஷியல் பீரியட்ல. சோ ட்ரை பண்ணுங்க, சாம்பிள் பாருங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பார்த்த இந்த ஹெர்பல் ஆயில் மேக்கிங் பிசினஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.